டாக்டர், எனக்கு எங்க அம்மா நான் உயிர் டாக்டர், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எல்லாருக்குமே உயிரினா பிடிக்கும். கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது ஆக்கொன்னா கொடுநோய், அதனினும் கொடிது அன்பிலா பெண்டில், அதனினும் கொடிது அவர் கையால் இன்புற உண்பதுவே, சொன்னது ஔவையார்ங்கிற ஒரு பொம்பளை. அனைவருக்கும் வணக்கம், நான் கருபழனியப்பன். ஜி மைம் ஸ்டுடியோஸ் வந்து செங்குன்றத்தில் இருக்க அன்பு மலர் பள்ளி சிறுவர்களுக்காக நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை மாலை காமராஜர் அரங்கத்தில் 6 மணி அளவில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அது வந்து ஒரு மைம் ப்ரோக்ராம். மைம் ப்ரோக்ராம் என்பது என்னென்னா, சுலபமாக சொல்லணும்னா, ஏதும் இருக்காத அரங்கத்தில் எல்லாம் இருப்பது போல் கற்பனை பண்ணி கொண்டு நடிப்பது, அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது. எப்பொழுது மனித வாழ்வு என்பது நமக்கு எல்லாம் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது, ஒரு காலகட்டத்தில் ஞானம் பெறும் பொழுது புரியுது நமக்கு எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட அப்படின்னு. அதே போல் அந்த மைம் நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது அதற்கு எதன் பொருட்டு நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால், சிறப்பு பெற்ற குழந்தைகளுக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. நாம் பெற்ற எல்லாமே எதுவும் இல்லை அப்படிங்கிறத வந்து அந்த குழந்தைகளின் சிரிப்பு உங்களுக்கு புரிய வைக்கும்னு நான் நம்புகிறேன். இதை போன்ற நிகழ்ச்சிகள் எப்பொழுதும் நிதி உதவிக்காக உலகம் எங்கும் எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்குது. ஆனால் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு என்னன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த குழந்தைகள் தான் அந்த நிகழ்ச்சியின் சிறப்புன்னு நினைக்கிறேன். காரணம், நாம் எல்லோருமே ஏதோ ஒரு நிகழ்வில், ஏதோ ஒரு இடத்தில், ஏதோ ஒரு தருணத்தில், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் லேசாக மனநிலை பிறழ்ந்து தான் நடந்துக்கிறோம். அதை நமக்கு தெரியாமல் இருக்கும். நமக்கு தெரிஞ்சிருக்கு இவர்கள் அப்படி இருக்காங்க. அப்போ தெரியாதவர்களெல்லாம் சேர்ந்து தெரிந்தவர்களுக்கு என்ன செய்ய போகிறோங்கிறதா அந்த நிகழ்ச்சி நான் நம்புகிறேன். அதனால தான் சிறப்பு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களால் எவ்வளவு பணம் கொடுக்க முடியுமோ கொடுங்க. பாரதி ரொம்ப பிரமாதமாக சொல்லுவான், பொருள் மிகுந்தவர் பொற்குவை தாரின்னு ஆரம்பித்து, பொண்ணு கொடுங்க, மணி கொடுங்க, பணம் கொடுங்க, நேரம் கொடுங்க, உங்களால் எதுவுமே கொடுக்க முடியலையா, நல்லா இருங்கங்கிற வாய்ச்சொல் அருளுங்கன்னு சொல்லுவான் பாரதி. வாய்ச்சொல் அருளீர்னு சொல்லுவான். குறைஞ்சபட்சம் நவம்பர் 16 அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அந்த பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கணும்னு வாய்ச்சொல் அருளுங்க. அதுவே மிகச்சிறந்த சேவை தான், அதுவே மிகச்சிறந்த பங்களிப்பு தான் நான் நம்புகிறேன். என் நண்பர்களெல்லாம் சொல்லி போன வருடம் நடந்த நிகழ்ச்சியை பற்றி நான் கேள்விப்பட்டேன், நான் பார்க்க முடியல. உங்களைப் போலவே நானும் இந்த வருடத்து நிகழ்ச்சியை பார்க்க ஆர்வமாக இருக்கேன். நவம்பர் 16 காமராஜர் அரங்கத்தில் மாலை 6 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.